பிக் பாஸ் ப்ரோமோ ஒன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோல அதே சண்டே தான் அதே சச்சரவு தான் அதே பிக் பாஸ் கால் சென்ற டாஸ்க்னால என்னென்ன பிரச்சனைகள் வருது இந்த ப்ரோமோ டிஸ்கஸ் ஆல்ரெடி ரியோ வந்து ஒரு மோசமான ஃபைட் நடந்தது எபிசோட்ல பார்த்துருப்போம் நிறைய ப்ரோமோஸ்லையும் பார்த்திருப்போம் அந்த சண்டையோட கண்டினியூஷன் தான் இந்த ப்ரோமோலையும் காட்டுறாங்க வெளியில கார்டன் ஏரியாவில் அர்ச்சனா நிஷா அண்ட் ரியோ வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ சனம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த டாஸ்க் அப்புறமா என்னால நார்மலா இருக்க முடியும் முடியல ஓப்பனா வந்து குட் மார்னிங் சொல்ல முடியல அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுல ரியோ அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எக்ஸ்பிளனேஷன் நிறையவே கொடுத்தாச்சு நிறைய எஃபோர்ட் போட்டாச்சு இதுக்கு மேல எனக்கு எஃபோர்ட் போட ஸ்தெம்பும் இல்ல அதுக்கான இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்ற மாதிரி மூஞ்சிக்கு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிப்டி பிளஸ் டேஸ்க்கு அப்புறமா இவ்வளவு தூரம் ஒரு நெகட்டிவிட்டி தேவையா அப்படின்ற அளவுக்கு சனம் வந்து ஒரு ரிக்வஸ்டா எடுத்து வைக்கிறாங்க ஆனா சனம்னால இயல்பா இருக்க முடியல ஏன்னா அவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு அப்படின்ட்டு திரும்ப அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ மட்டும் இல்லாம பியூச்சர்லயும் எல்லாருமே அவங்க அவங்க ஒப்பீனியன்ஸ் சொல்லிக்கிட்டே தான் வருவாங்க அது இன்னும் பெரிய சண்டையா மாறலாம் ஆனா இது வந்து ஒரு சண்டையா இருந்தாலுமே இயல்பு வாழ்க்கையில இருந்து வெளியில வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சனம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ரியோ வந்து நான் எஃபோர்ட் வந்து போதுமான அளவுக்கு போட்டேன் இது இப்படியே இருக்கட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் ரியோ அவர்கள் சொல்றாங்க அர்ச்சனா அவர்கள் இந்த மாதிரி தான் நான் அன்பு வந்து நிறைய போட்டுட்டு இருந்தேன் இல்லாமல் தான் நான் லாஸ்ட் வீக் வந்து என்னோட பதிலை சொல்லிட்டேன் சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் எதன ஒரு சண்டை அப்படின்னு வந்துச்சுன்னா ஒப்பீனியன் எடுத்து வச்சிட்டு தான் இருக்காங்க அதை அக்செப்ட் பண்ணாம அது ஒரு பெரிய வாக்குவாதமா பெரிய சண்டையா மாறுறதை நம்ம பார்த்துட்டு தான் வரும் சண்டை முடியணும் காரணத்துக்காக ரியோ அவர்கள் தனக்கு மேலேயே ஒரு பழியை போட்டுக்கிட்டாரு நான் தப்பு தான் பண்ண அப்படின்ற மாதிரி அது அவர் ஜெயின் நியூனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா இல்லை அந்த சண்டே நிறுத்தினோனுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லை ரியாலிட்டியில் அதுதான் நடந்ததா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இருந்தது எமோஷன்ஸ்லாம் டூ மச்சாக இருக்கிறதுனால புரிதல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு மக்களிடையே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் கால் சென்டர் டாஸ்க் வந்து ஒவ்வொருத்தரோட எமோஷன்ஸ் வந்து எல்லாமே வெளிப்படையாக கொண்டு வந்தது சைலண்டாக இருக்கிற நிறைய பேரும் வந்து ஓப்பன் அப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த பிக் பாஸ் கால் சென்டர்னால மேலும் என்ன சண்டை வரும் அப்படின்னு தெரியல பெருசாக ஏதான வாக்குவாதங்கள் வருமா இல்லை இது இப்படியே அடங்கி போயிடுமா அப்படின்ட்டு எபிசோட் பார்த்தா தான் தெரிய வரும் சப்போஸ் ஒருவேளை சண்டை பெருசானாலோ இல்லை ஏற்கனவே இருக்கிற சண்டை

திடில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பேல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க